சுந்தரம் வணக்கம். நான் மதுலேகமுங்க. நான் உங்கள் அன்பு தொடர்ந்து ரெகுலர் நல்ல நல்ல பதிவு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நம்புகிறேன். நான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கேன், பர்சனலாக கால் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன முடிஞ்சளவுக்கு நான் கஸ்டமருக்கு ஃபேவராக நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. நான் வந்து சில விஷயம் வந்து நம்ம அது அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, பட் இருக்கிறதாங்க, இருக்கிறதுக்கு என்னவோ நம்ம அதை பண்ண முடியும். அதை நான் அவங்க அந்த கஸ்டமர் வந்து கரெக்டான முறையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் ஓகே. பட் தொடர்ந்து நான் கண்டிப்பான முறையில் நான் நிறையா விஷயங்கள் நான் போகிற இடங்களில் கண்டிப்பாக நான் தெரிஞ்ச விஷயத்த நான் பதிவு பண்ணுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கால் இருக்குது, நேரில் பேசிக்கலாம். நேரடியாக நீங்கள் வரலாம். நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கான பிரச்சனை விஷயங்கள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், பாடி சொந்தமாகிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச தகவலில் சேஸோடு வண்டி இருந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள். இந்த பாடி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டூரிஸ்டருங்க, 2012 மாடல். நீங்கள் இசுல பார்க்கும்போது வந்து மேனி வந்து நேரடியாக பார்க்கும்போது மேனி வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகலாம், கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணலாம். பட் இருக்கிறாங்க பிரைஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதோட லோ மாடல் வச்சுருந்தா நீங்கள் பிடிச்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம பிடிச்சமாக பண்ணால் பெட்டராகவே இருக்குங்க. நான் இசுலாக உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குன்றதை நான் பதிவு பண்ணுறேன். ஓவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியுங்க. நிறைய நேரம் சொல்ல முடியாது. நீங்கள் பல வேலையில் பிஸியாக இருப்பீங்க, நிறைய டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நீ பார்க்க முடியாது. சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். நேரடியாக வரும்போது நீங்கள் பார்க்கும்போது விசுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்னோடய பதிவு தொடர்ந்து பாருங்கள். இந்த வண்டி சம்மந்தமாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதாக இருந்தாலும் என்னோட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து இப்போது இந்த வண்டியை பற்றி எக்ஸ்டீரியரில் இன்டீரியரில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிவி கிடையாதுங்க, டிவி டேமேஜ் ஆகிடுச்சு. செட் ஒர்க் இருக்குது, ஹார்ட் ட்ராக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு பார்ட்டிஷனை ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இமேஜினானதை நான் வந்து சொல்ல பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். வாங்க பார்க்கலாம். இதோடய ப்ரைஸை நான் வந்து கீழே நான் டீட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிறேன். நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் எடுத்துக்கான்றதை நான் உங்களுக்கு பதிவை சொல்கிறேன். ப்ரைஸ் ஒரு டீட்டில் வந்து கீழே சொல்கிறேன், அப்ராச் பண்ண சொல்கிறேன். நான் நம்ம பேசி நம்ம பிரச்சனை நம்ம தகுந்தமாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே இது வந்து டூரிஸ்ட் தான், ஆனால் ஒயிட் அண்ட் ப்ளூ கிடையாதுங்க. ஒரு ஃபுல் ஒயிட்டில் ஸ்டிக்கர்ஸ் ஒர்க் நிறையா ஒர்க் பண்ணிக்காங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்குது, அதாவது பெட்டராக இருக்கும். பட் அது சின்ன சின்ன பெயின் டச்சப் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குங்க. பாடி வந்து 11 12 சொல்ல போகும்போது அதுக்கான விஷயங்கள் பாடியில் இருக்கும். கண்டிப்பாக எந்த பாடியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் யூஸ் பண்ணாமல் பாடி சொந்தமாக்குங்க. ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்ப்போம். சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஆனால் சப்போஸ் வந்து இந்த பாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் பண்ணி நம்ம டூரிஸ்ட் மெத்தட் பண்ணிங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தவங்க ஸ்டிக்கர்ஸ் யூஸ் நிறையா யூஸ் பண்ணிக்காங்க. பின்னாடி வந்து லேடிஸ் பிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. பட் அவங்க வந்து இது அதை ரொம்ப பிடிச்சமாக யூஸ் பண்ணிக்காங்க. பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விஷயம்லாம் பண்ணிக்கலாம். பின்னாடி டிக்கி கிடையாது, டிக்கியில் மேலே கேரியல் ஏணி அது எதுவுமே கிடையாதுங்க. கம்மியாக பாடி அப்படியே யூஸ் பண்ணிக்காங்க, ஓட்டியிருந்துருக்காங்க. இருக்கிறதான் எதுவும் பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா 150 முடிச்சுக்கலாம். பட் இல்லாட்டி ஒரு எக்ஸாக்டாக 150 முடிக்க வாய்ப்பு இருக்குது. அது டீட்டெயில் உங்களுக்கு நான் கீழே சொல்கிறேன். நான் ட்ரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு சீட்டு எல்லாமே இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஏரியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரோட எந்த டேமேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா உள்ளே பேசஞ்சர் ஏரியாவில் பிளாட்ஃபார்ம் வந்து டேமேஜ் ஆகிருக்குங்க. பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, பார்த்து தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம தேவைன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னா தேவைனா நம்ம எடுத்துருமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா எடுத்து பாடி கீழே வந்து பெர்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே மேஜரான ஒர்க்கு இங்கே பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பெரிய வேலையெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க, இது கோச் கிடையாதுங்க. இது ஸ்கிராப்பு கன்சல்டிங் மட்டும் பண்ணுறாங்க, அதனால் சின்ன சின்ன ஒர்க் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு அப்படியே ரெண்டு பேசுவாங்க. நமக்கு தேவைன்னா பெரிய ஒர்க் பண்ணணும்னா வெளியே எடுத்து பண்ணலாம். இல்லை டைமிங் இருந்துச்சுன்னா நமக்கு பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக பிடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே போய் உள்ளே இந்தியா உள்ளே பார்ப்போம். டோர் அட்ஜஸ்டெல்லாம் நான் பக்காவாக இருக்கேன், அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. டேவரியாவில் ரூட்ஸ் பாக்ஸ் மேலே வந்து ஒரு பேபி சீட்டு போட்டிருக்காங்க. இன்ஜின் ஏரியாவில் பக்காவாக இருக்குது, தேவையான கரெக்ஷன் பக்காவாக இருக்குது. டாஸ்போர்ட்லேருந்து ஒயிட் பெயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிவி வந்து
டிவி எல்லாம் போச்சுங்க. டிவியில் ஷட்டர் கிளப் ப்ராப்ஸ் வந்து சின்ன சின்ன ஷட்டர் கிளப் ப்ராப்ஸில் இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 15 பேர் கிட்டத்தட்ட ஒரு 15-18 பேர் உட்கார அளவுக்கு சீட் இருக்குது. இதில் வந்து விஷயம் என்னென்னா, ஹார்ட் ராக்கில் வந்து கிளாத் வச்சுருக்காங்க. இந்த ஃபர் கிளாஸ் ஸ்டைலில் வந்து கிளாத் ஒட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து செக்ஷன் ஒரு புக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டபுள் சீட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடஞ்சாதே இருக்குது வர்றதுக்கு. சீட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, சின்ன டேமேஜ் இருக்குது, பட் சீட் எல்லாம் ஓரளவு பெட்டராக இருக்குது. நமக்கு கேட்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகேன்னு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஸ்பேஸ் வந்து கம்மியாக, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. சொன்னேன் ஃப்ராப்ளம் கீழே பார்த்தா நம்ம வந்து சென்டர் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓவரால் வந்து இருக்க அளவுக்கு பெட்டராக இருக்குங்க. நமக்கு இதில் பிடிச்சிருந்தா நம்ம தேவையான எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் பேசுவோம். வணக்கம்.